நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சந்திரன் நாராயணா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு போட்டோல அந்த பேக்ரவுண்டை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா இனிமே நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் டு டெக்னோ தமிழ் ப்ரோனா. இப்போ நம்ம வீடியோத்துல போடலாம். இப்போ உங்களுக்கு போட்டோல பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுக்கு ஜிம்ப்ன்ற சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம். டெஸ்க்டாப்ல இருக்கிறது இது நான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், டெஸ்க்டாப்ல எப்படி போட்டோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றதுன்னு. அடுத்தது வந்து நான் போன்ல எப்படி பண்றேன்னு சொல்றேன், பிகாஸ் டெஸ்க்டாப்ல பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த கொஞ்சம் அக்யூரேட்டா நீ இந்த போட்டோல பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ அந்த ஜிம்ப் சாஃப்ட்வேர் நம்ம ஓபன் பண்ணலாம். நான் சர்ச் பண்றேன் ஜிம்ப்னு, GIMP ஜிம்ப். இதை சர்ச் பண்ணிட்டேன், ஜிம்ப் இதை ஓபன் பண்றேன். இப்போ இந்த ஆப் டவுன்லோட் பண்றதுனால லிங்க் நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு தரேன். இந்த அதை வழியா போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என் ஓபன் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகிட்டு வெயிட் பண்ணுறேன். இதோ ஓபன் ஆயிடுச்சு பாருங்க. ஜிம்ப்ன்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து இது இதை மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகும். இதோட வருஷன் வந்து இப்போ 2.10. இப்போ நீங்க இந்த லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் தான் தெரியும் ஜிம்ப்டு வந்து. ஸோ இது இன்ஸ்டால் ஈஸினாயி ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு. ஸோ ஜிம்ப் இந்த மாதிரி வந்தோடனே நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணணும். எந்த ஃபைலோட போட்டோட பேக்ரவுண்ட் மாட்ட போறீங்கன்னு அது இந்த நியூ த்ரியேட் ஓப்பன் எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வருதுல, நீங்க இதில் வந்து ஓப்பனை கிளிக் பண்ணணும். ஓப்பனை கிளிக் பண்ணணும்னு உங்களுக்கு எந்த இமேஜோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு எடுத்து தந்து, உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து ஜஸ்ட் இந்த இமேஜ் டேப் பண்றேன். இப்போ அந்த இமேஜ் இப்படி வரும் உங்களுக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த சைட்ல ஒரு ரோப்பு மாதிரி ஒரு ஐத்தான் எடுத்துட்டு பாருங்க. மவுஸ் கர்சர் வச்சுட்டு இருக்கிறேன். அந்த ஐத்தானை டேப் பண்ணுங்க. டேப் பண்ணோடனே ஃப்ரீ செலக்ட் வரும். அதை அமுத்திட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு மெதுவாக எந்த ஏரியாஸை மட்டும் டச் பண்ணணும், நல்லதாக அக்யூரேட்டாக டச் பண்ணணும். அதை அக்யூரேட்டி எப்படி டச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு வியூ எடுத்தோம், வியூ அமுத்துருந்தேன். வியூ அமுத்திட்டோடனே இந்த ஜூம்னு எடுத்தோம். ஜூம் 50லேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மாற்றினா உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் தாமித்தோம் அந்த ஃபோட்டோவை. ஸோ நீ இந்த க்ளோஸ்அப்பில் தாமித்தும் போது அழகா இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே நீ இந்த மேலே மேலே இழுத்துட்டு போகணும். இந்த ஃபோட்டோவை டச் பண்ணுறது வந்து அக்யூரேட்டாக நீ இந்த உங்களுக்கு முடிஞ்சாலும் டச் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, இந்த மாதிரி அக்யூரேட்டாக நீ இந்த விட்டு விட்டு இந்த மாதிரி டச் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நான் டச் பண்ணல. நீ இந்த டச் பண்ணினா அக்யூரேட்டாக டச் பண்ணிட்டுருந்தேன். டச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 இப்போ கீபோர்ட் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறேன். CTRL+HSE யூஸ் பண்ணுறேன். நான் தான் கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் ஆயிடுச்சு ஒரு வழியா. அதுக்கப்புறம் ஃபைலில் போயிட்டு இந்த இந்த ஃபோட்டோக்கு எதோ பேக்ரவுண்டாக போட நினைத்தீங்களோ அதை ஓப்பன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த செம்பருத்தி பூ எடுத்துறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆயிருந்தோன்னு என்ன பண்ணேன்னா, இதை வியூ பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 100 மாட்டியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் தரைத்தான் நான் 200 போட்டுட்டேன்னு தெரியாமல். இப்போ 100 மாட்டிடுறேன். 100 100. ஐயோ இது என்ன பயிரு இல்லது. ஆ 100 100 மாட்டிட்டேன் நான் தரைட்டா. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் சொல்கிறேன் இன்னொரு கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன், CTRL+V. இதை பண்ணினா அந்த ஃபோட்டோ அப்படியே பேஸ்ட் ஆகிடும் இதில் வந்து. இப்போ நீ என்ன பண்ணுற, லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு திரும்பி வியூவில் போயிட்டு ஜூமில் போயிட்டு அதே 50th மாட்டியிருந்தேன். 50th மாட்டினோன்னே இப்படி தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ அந்த பேக்ரவுண்டை தந்துடும். இப்போ இதை அல்லது இந்த இடத்துல எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இப்போ நீ என்ன பண்ணனே, இந்த ஃபோட்டோ தான் அமுத்திட்டு திரும்பி இதை லெஃப்ட் கிளிக் பண்ணினா டூல்ஸ்னு வரும். டூல்ஸில் போய் டிரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸில் போயிட்டு ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் எடுத்தோம். அதை அமுத்து இந்த ஸ்கேல் அமுத்துனா இந்த ஃபோட்டோ சைஸை நீ இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃபோட்டோவை ஆக்சுவலி நான் ஒழுந்தா தட் பண்ணல, பேக்ரவுண்டும் ஒழுந்தா வெட்டல. நீந்த ஒரு ஒழுந்தான பேக்ரவுண்டாக வச்சு ஒழுந்தா தட் பண்ணிருந்தேன். பிகாஸ் உங்களுக்கு சீத்தமாக தட்டினா நான் சீத்தமாக தட் பண்ணிட்டேன். தட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் எல்லாம் பண்ணி தரையான இடத்துல வச்சுட்டீங்கன்னா ஸ்கேல்னு எடுத்து அதை அமுத்துருந்தேன். இதை அமுத்தது அப்புறம் இந்த சைடில் இருக்க எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக வரணும்னா, இந்த இடத்துல பிளர் ஷார்ப்பன் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. எந்த இந்த பிளர் ஷார்ப்பன் ஆப்ஷன் வேற தானே இந்த நேரத்தை பார்த்து ஒரு வழியாக தச்சிச்சு இந்த பிளர் ஷார்ப்பன் எட்ஜ் ஆப்ஷன் வந்து. ஸோ இந்த பிளர் ஷார்ப்பன் எட்ஜ் ஆப்ஷன் அமுத்தினா இந்த இடத்துல எல்லாம் இந்த ஷார்ப் பண்ணிக்கலாம். அந்த பிளர் எல்லாம் அந்த இடத்த கொஞ்சம் ஷார்ப் பண்ணினா கொஞ்சம் உங்களுக்கு அந்த இடத்துல ரியாலிஸ்டிக்காக இருக்கும் ஃபோட்டோ வந்து. இதை பாருங்க, இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கலாம் வச்சு. இது நான் ஒழுந்தா தட் பண்ணதுனால ஷார்ப் ஒழுந்தா ஆகல. நீங்க ஒழுந்தா தட் பண்ணிட்டீங்கன்னா அதை தான் ஷார்ப் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்டோட ஒட்டி போயிடும் இந்த ஃபோட்டோ வந்து. இப்போ பேக்ரவுண்ட் எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ எப்படிடா எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, திரும்பி ஃபைல் இருக்கும், அதை அமுத்துருந்தேன். இந்த ஃபைல் அமுத்தினா எக்ஸ்போர்ட் ஆஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த எக்ஸ்போர்ட் ஆஸ் ஆப்ஷன் அமுத்திட்டு எந்த ஃபைல்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண நினைத்தீங்களோ வந்து
உதாரணத்துக்கு நான் எழுதி இருந்த இந்த ஃபைலில் வச்சுரு எக்ஸ்போர்ட்டை. இப்போ எக்ஸ்போர்ட் தந்தீங்கன்னா அந்த ஃபைல் அது எக்ஸ்போர்ட் ஆகிட்டோம், எக்ஸ்போர்ட் இந்த இங்கேயோ ஒரு எக்ஸ்போர்ட் தரணுமா? ஓகே தந்தாச்சு. இப்போ அந்த ஃபைல் அது எக்ஸ்போர்ட் ஆகிட்டோம் அந்த எல்டி பிளேயர் ஃபைலில். இப்போ நம்ம எப்படி பிசியில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ எப்படி ஃபோனில் பேட் ஜோனை சட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி பிசி தான் ஃபோனை தான் கம்பேர் பண்ணும்போது ஃபோனில் வந்ததுனால அந்தளவுக்கு அக்யூரேட்டாக சட் பண்ண முடியாது. ஏன்னா நீ மட்டும் அக்யூரேட்டாக பிசியில் சட் பண்ணிட்டியா நிறைய பேர் கேட்பீங்க. நான் அவசரத்தில் பண்ணனால எனக்கு அக்யூரேட்டாக சட் ஆகல. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஜூம் எடுத்து அழகாக சட் பண்ணினா சட் பண்ணலாம். சரி வாண்டி, இப்போ ஃபோனில் எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறது ஒரு ஃபோட்டோலன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி ஃபோனில் வந்து ஃபோட்டோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர்த்து போயிட்டு வந்தேன். ப்ளே ஸ்டோர்த்து போயிட்டு என்ன பண்ணணுன்னா பிக்ஸ்ஆர்ட்னு ஒரு ஆப் வரும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு வந்தேன். இதோ வருது பிறந்த பிக்ஸ்ஆர்ட், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு வந்தேன். இதோ நம்ம ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு இருந்து எல்லாத்தையும் டவுட் இருக்கும், என்னடா பிசியில் மட்டும் சொல்லும் போது ட்ரீன்ஸ் ஸ்ட்ரீன்லாம் பண்ணிட்டு வந்து ஏன்டா எடுத்து வரலன்னு கேட்டிங்கன்னா, பிசியில் அடுத்து நான் ஒரு சாஃப்ட்வேர் ஏற்றி வச்சுருந்தேன், அந்த மாதிரி ஸ்க்ரீன் ரிசார்ட் பண்ணும்போது ஜீன்ஸ் துணை வராது. ஃபோனில் என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதான் அந்த மாதிரி வரல. ஆனால் ஃபோனில் வந்து உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைனாக சொல்ல பார்த்துறேன் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு. இதோ டவுன்லோட் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணலாம். இதோ பிக்ஸ்ஆர்ட் மேத் அவுசம்னு ஓப்பன் ஆகிடு பாருங்க. இதோ பாருங்க, பிக்ஸ்ஆர்ட்ன்ற இந்த ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனது கிரியேட் யுவர் ஓன் நெட்ஒர்க் சைன் அப்னு தாட்டும். வேணும்னா சைன் அப் பண்ணிட்டு வந்து இப்போ ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எப்படி மாற்றணும்னா கீழே ப்ளஸ் ஐட்டன் இருந்ததில்ல, அந்த ப்ளஸ் ஐட்டன் அமுத்திட்டு வந்தேன். ப்ளஸ் ஐட்டன் அமுத்திட்டு அப்புறம் எடிட் யுவர் ஃபோட்டோன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனுக்கு போந்தேன். எடிட் யுவர் ஃபோட்டோ அமுத்திட்டு எந்த ஃபோட்டோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு வந்தேன். பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் லோட் ஆகும். லோட் ஆனோடனே கீழே டூல்ஸ் எஃபெக்ட்ஸ்னு வரும், அதை ஸ்லைட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா தட் அவுட் ஆப்ஷன் வரும். அந்த தட் அவுட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவுட்லைனுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த அவுட்லைன் ஆப்ஷனை அமுத்திட்டு சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு தட் பண்ணுறது நல்லா இருக்கும். செலக்டில் போயிட்டு இப்போ நீ இந்த சைஸு கம்மியாக ஆச்சுனால தான் இந்த லைன் சின்னதாக வருது. சைஸ் அந்த தண்டத்த சைஸ்து ரொம்ப பெரிய லைனாக வரும். அது நம்மளை தட் பண்ணுறது அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருந்தார். இதான் நான் சொன்னேன், ஃபோனில் வந்து உங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக தட் ஆகாது, பட் பேக்ரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீ இந்த பிசியில் அடிக்கமாக ஜூம் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். இல்லை நீ இந்த தத்துன்னு பண்ணிடலாம். நீங்கள் என்னமா தட் பண்ணிட்டீங்கன்னா அத்தர் என்ன பண்ணணும்னு இந்த சைடு ஆரோ மாற்றாமட்டு ஆரோ மாற்றோடனே இந்த மாதிரி ரிஃபைனிங் செலெக்ஷன் வரும். இல்லை எரேசர் அமுத்தி சைஸு கொஞ்சம் எரேசரோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இந்த டைப் டு ஆடு பேக்ரவுண்டுன்னு இருந்தோம், இந்த ப்ரிவ்யூவை தட் பண்ணியிருந்தேன், ஆன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ஹார்ட்னஸ்ஸு சைஸு சைஸுன்னு இருக்குதுல்ல, கொஞ்சம் எரேசர் சைஸை கம்மி பண்ணி தந்தேன். கம்மி பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துலலாம் இந்த எக்ஸ்ட்ரா வந்ததெல்லாம் அழிச்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் அக்யூரேட்டாக ஆகும். ஃபோட்டோ பேக்ரவுண்ட் வந்து எரேசர் வச்சு அழிச்சிட்டின்னா அதுக்கப்புறம் இந்த சேவ்னு ஒரு ஆப்ஷன் எடுத்து அதை அமுத்திருந்தேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ சேவ் ஆனோடனே இதுக்கு எப்படி நான் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ஸோ அதுவும் கீழே நீ இந்த தள்ளிட்டே வந்தீங்கன்னா ஃபிட்டுன்னு வரும், அதை அமுத்திருந்தேன். ஃபிட்டுன்னு வந்தோடனே எந்த கலரை பேக்ரவுண்டாக வேணுமோ அதை வச்சுட்டு வந்து இந்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லாதான் என்ன கேட்டால் கம்ப்யூட்டரோட கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது வந்து. ஸோ நீ இந்த அளவு தான் இனிமேல் சேஞ்ச் பண்ணிட்டல. அதே மாதிரி உங்களுக்கு பின்னால் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் வேணும்னா அவன்லேயே தந்துடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இமேஜ் இட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ உங்கள் லைப்ரரியிலேருந்தே நீ ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடோ எல்லாருந்து ஒப்பாசிட்டி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ளர் ஒப்பாசிட்டி எல்லாம். ஸோ இப்படி தான் நீ இந்த ஃபோனில் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு லைக் பண்ணுங்க. நான் எப்படி ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் மாட்டுறதுன்னு சொன்னதை பிசிலையும் சொல்லியிருந்தேன், ஃபோன்லேயும் சொல்லியிருந்தேன். ஸோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பேக்ரவுண்டு நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்னு கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிச்சிருந்தேன் நான் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வருவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.